இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னா, எப்பயும் போல தான் உருப்படாத வேலை செய்யறதுக்கு தான் போய் பாப்போம். அந்த கூட போய் பாக்கலாம். இதுவேளை ஒரு சின்ன குட்டையோ சின்ன இருக்கு. ஸோ எப்பயும் போல தான் நாங்க வந்து மீன் பிடிக்க வந்திருக்கோம். இது வந்து ஒரு புது ஏரி. இருக்கிற ஏரியில மீன் பிடிக்கிறதுக்கே நமக்கு வந்து தெரியல. அதனால நாங்கள் புது புது ஏரியா வந்திருக்கோம். ஸோ இதனால கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த ஏரியாவும். பார்ப்போம் இன்றைக்கி இங்கே போட்டு பார்ப்போம். ஆல்ரெடி மூணு பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க அங்கே. நாங்கள் தெரியுது பாருங்க. ஆ, இந்த ஏரி இல்லையாம்மா? உண்மையாலுமே இது வந்து ஒரு கடல் தானே இருக்கு. நாங்கள் அந்த மொதல் சின்ன குட்டையை பார்த்துட்டு இவங்க என்னடா பில்டப்பில் விட்டாங்க, கடல் மாதிரி இருக்கும் கடல் மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே சின்ன குட்டையை பார்த்துட்டு ஏமாந்துட்டோம். உண்மையாலுமே கடல் மாதிரி தான் இருக்குது. இது வந்து அப்படியே அலை அடிச்சு வருது பாருங்க, பயங்கரமாக இருக்குது. சாமி ஏங்கண்ணா, நீங்க இதே மலை எடுத்து வந்துருக்கலாம் இல்லைங்கண்ணா? நான் இறங்கிருவேங்கண்ணா. அப்படிங்க அப்பா சாமி, இங்க பாருங்க அலையே பாருங்களே, அலையே வந்துட்டு நம்ம அங்க ஏதோ பீச்ல என்ன இப்படி அலை வரும் அந்த மாதிரி வந்து இங்க தேங்குது சாமி. ஐயாளி ஏ, செம்மர தோட்டம் மனோஜி அங்கே பாரு. அப்போ இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு செம்மர தோட்டம். அப்போ கிஷோரனோட மாமியாரோட இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஏதாவது 3 ஏக்கர் செம்மரம் வச்சிருக்கதா சொன்னாங்க. வரிசையாக இருக்கு பாரு. இப்போ கடல் மாதிரி இருக்குங்க, கடல் கடல். பாப்பா மீன் பிடிச்சி பார்ப்போம். இங்கேயும் அதுலேயும் மீன் இருக்காமா? ஸோ இவ்வளோ நாள் நாங்கள் ஏரியில் தான் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து கடலில் மீன் பிடிக்க வந்திருக்கோம். ஆமாம், அடேங்க அப்பாடி. ஸோ இங்கே பாருங்க, ஒரு பீச்சில் வந்து அலை வர மாதிரியே இருக்கு. ஏரியில் நான் அப்படி பார்த்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அப்படி கடல் மாதிரி அங்கா உருளும் கிடக்குது. இது என்ன சொல்றதுனே தெரியல, இப்படி கிடக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து கடலில் வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு. சத்தியமாக நான் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தான் எங்கள் ஊருக்கு இந்த ஏரிக்குமே. நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படி தண்ணி அப்படி சூப்பராக இருக்கு. அப்படி பல பல பலன்னு இருக்குது தண்ணியுமே. எங்கள் ஊர்லலாம் டிச்சு மாதிரி கிடக்கும். இங்கே வந்து அப்படியே நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஸோ என்ன பேசுறதுனே தெரியல, அந்தளவுக்கு பிரமிப்பாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து நம்ம அங்கே நிறுத்தியிருக்கோம். ஸோ இவ்வளோ தூரம் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. அடுத்தது இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டையாக இருக்குது. அண்ணன் ஆஹா, அங்கே ஒரு மீனை பாருங்கள், எத்தா பெருசு தூக்கி வர வர இருங்க, அப்படியே பிடிங்க வரேன். அங்கே வந்து ஆல்ரெடி யாரும் பிடிச்சி தூக்கி போட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ மீன் வரும்னு நினைக்கிறேன். அப்படியே இருங்க வரேன். அதை வந்து செத்து போன எடுத்து கையில் வச்சுருக்காரு. கிட்ட போய் நான் காமிக்கிறேன். ஸோ இந்தாண்ட ஒரு சின்ன குட்டை இருக்குது. ஸோ இதையும் நம்ம பார்த்து எல்லாம் செக் பண்ணிக்கலாம். அப்படியேங்க அப்பா, இது பார்த்தீங்கன்னா எத்தா பெரிய மீன் செத்து கிடக்குது. யாரும் பிடிச்சி போட்டு போயிருக்காங்க தெரியல. காய்ஸ், இங்கே வந்து ரெண்டு பேரும் ஆல்ரெடி பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கிட்ட இங்கே மீன் மட்டும் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிடிக்க ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி அப்படி நீட்டாக அண்ட் க்ளீனாக இருக்குது. க்ரீனிஷாக இருக்குது தண்ணி. ஓகே, ஸோ இந்தாண்ட ஒரு சின்ன பிட்டான ஒரு குட்டை இருக்குது. அப்படிங்கப்பா, இங்கேயுமே சூப்பராக இருக்குது தண்ணி பார்க்குறதுக்கு. மிகப்பெரிய ஒரு ஏரியாட் இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு மழைலாம் பெஞ்சுதுன்னா நாங்கள் பனைமரம் லைன் தெரியுது பாருங்க, அங்கே தண்ணி வந்து அப்படியே ஃபுல்லாக நிறைய வந்துட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஏரியா இருக்குது. இன்னைக்கு இந்த மீனை பிடிச்சி நாங்கள் வீடியோ எடுத்து போகிறோம்னா இல்லையோ, சுற்றி சுற்றி இந்த ஏரியவே நான் வந்துட்டு கவர் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டுக்கும் இந்த ஏரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் இருக்கும், ரொம்பலாம் கிடையாது. ஸோ இந்த பக்கத்தில் இவ்வளோ தூரத்தில் இருந்தே எங்களுக்கு வந்து இவ்வளோ வருஷமாக வந்து எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கு, மோரூர் ஏரி மோரூர் ஏரின்னு சொல்லுவாங்க. நான் என்னடா பெருசாக இருக்க போதே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட்டில் இருந்தேன். ஆனால் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. என்ன அங்கே நான் ஃபஸ்ட்டு போகாமனு சொல்லி அங்கேருந்து பார்த்தாலும் பெரிய ஆ இதுலையா அவங்க ஏதோ போட்டாங்களோ, கொறிக்கை கூட இல்லைன்னாங்க, 100 செலவு பண்ண தான் மிச்சம் தண்டோன்னாங்க. ஸோ நம்ம இருந்தாலும் போட்டு பார்ப்போம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக.
ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கோசரம் வீட்டிலேருந்து நாங்கள் நவாப்பழம் பொறிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் பாசி சாப்பிடுங்க, மண் இருக்குது, மண்ணோட பொறிக்கிட்டு வந்துட்டேன். ஸோ நவாப்பழம் பொறிக்கிட்டு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. சின்ன குட்டையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பட்டை படுத்திருக்கு, ஃபோனில் வந்து தெரியாது. ஸோ அங்கே படுத்திருக்குது அது, நான் அங்கே படுத்திருக்காது. பண்ண உசி போடுவார் பாருங்க, தான் வெளியே வருது, வெளியே வருது, மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. அந்த கலங்கு சீல அங்கே தான் மீன் இருக்குது. சின்ன பட்டையை பிடிக்கிறது அண்ணன் வந்து உள்ளே இறங்கிட்டு இருக்கிறாரு. ஐய் ஓடி போட்டு போடு, ஏய் கண்ணு, ஏய் கண்ணு, எங்கேயும் போக முடியாது, நீ ஓட முடியாது, ஒளிய முடியாது. குட்டி பாருங்க எத்தனை விட்டு வச்சிருக்குன்னு, அங்கேயே இருக்கு, அங்கேயே இருக்கு. சேத்துக்குள்ள போய் சேத்த இது பண்ணுங்க, கலக்குங்க. இங்கே உங்க ரைட் லெக் கிட்ட இங்கீங்கண்ணா, ஏதாவது கலக்குங்க, ஏர் விடுறதுக்கு மேலதான் வந்தவனும். பட்ட மீன் நம்ம தூக்கிப்பட்டார் பாத்தீங்களா, பட்டை பட்டை பட்டை, ஒரு மீன் தாங்களா. ஸோ வந்தோடனே நாங்கள் மீன் பிடிச்சிட்டோம். அப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் பெரிய பெரிய மீனாக பிடிக்க போறோம். உனக்கு அப்படியே ஒரு டைவ் போடு, டைவ் போடு. இது ஸ்வீட்டாக இருக்கிறத பார்த்தா தான் வந்து சாப்பிட்டு போமா, அதுக்காக பூஸ்ட் கலக்கிட்டு இருக்காரு அண்ணே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எடுங்க எடுங்க மனோஜ், வா புரியும், ஹெல்ப் பண்ண முடியா. வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் கொட்டியாச்சு. நானும் ஒரு யூடியூப்ல வீடியோவில் பார்த்தா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மீனுக்கு வந்து இனிப்பு வந்து ரொம்ப பிடிக்குமாமா. ஸோ நாட்டுக்கோழி முட்டை எடுத்து வந்துருக்கோம் அண்ணன், மனுஷனுக்கு எங்கள் நாட்டுக்கோழி முட்டை இல்லையாமா, நாட்டுக்கோழி முட்டை எடுத்து வந்துருக்கலாமா. சத்துமாவு இப்போ சத் இன்னைக்கு ஒரு பிளானோட தான் தெரிஞ்சு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அந்த மாதிரி தான் எடுத்துருந்தான். இங்கே 3 கிலோ 2 கிலோ எடுத்து வந்துருக்காங்க பாருங்க, கொட்டுறதை மட்டும் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வீடு வீடு இங்கே தான் படுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நாட்டுக்கோழி முட்டையை வந்து அண்ணன் உடச்சு ஊற்றிட்டான் போ, அது வந்து கெட்டு போனதாம்மா. தண்ணி மனு தண்ணி பிடி, தண்ணி பிடித்தான் அந்த காலத்தில் தக்கம் பிடி. இப்போ எனக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். தவிடு கொட்டியாச்சு, சத்துமாவு கொட்டியாச்சு, பூஸ்ட் கொட்டியாச்சு, நாட்டு சக்கரை போட சொல்கிறாங்க. அந்த ஒரு வீடியோவில் பார்த்தா இனிப்பு கோசரம் சக்கரை அஸ்கா சக்கரை ஏதோ ஒன்று போடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து நாட்டு சக்கரை, மனுஷனுக்கே எங்கள் நாட்டு சக்கரை நாட்டுக்கோழி முட்டை கிடைக்க மாட்டேங்குதான். மீன் பிடிக்கிறதுக்கு நாட்டு சக்கரை நாட்டுக்கோழி முட்டை எங்களுக்கு பார்க்கல. நீங்கள் ஒரு கிலோ மீன் வச்சு பிடிக்காமல் இருக்கட்டும், பண்ணுற செலவுக்கு இங்கே பண்ணுற பண்ணையாட்டுக்கு நான் பேசிக்கிறேன். பண்ணையாட்டு நாட்டுக்கோழி முட்டை எடுத்து பண்ணையாட்டு பண்ண சொல்லுது உங்களை பண்ணையாட்டு. நாங்கள் பார்த்தீங்கன்னா அக்கறையிலேருந்து நாங்கள் இப்போ இக்கரைக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கே வந்து மீன் வந்து கடிக்கவும் இல்லை, எதுவும் பண்ணல. ஸோ இங்கே வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஸோ அண்ணனும் தம்பி வந்து இப்போ தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாங்க, அந்த நம்ம பிடிச்ச 4 பால் செட்டியும் வந்து தூக்கி விசுறதுக்கு. முள்ள அழகி விட்டுறாதீங்க, செம்மையாக இருக்குங்க ஏரி. எங்கேயோ ஒரு இதோ ஒரு டூரிஸ்ட்க்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த கிளைமேட்டு, இந்த ஏரி, இந்த தண்ணி எல்லாமே பார்த்தா அப்படியே ஒரு சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கு. அட்டி மாட்டிக்கிறதுக்கு நீ வந்து வீடியோ எடுப்பா, அடி இங்கே வந்து வீடியோ எடு, அங்கே வேணாம் அங்கே டேங்கரு, இங்கே வா வா மனோஜே, நான் அடிக்கிறேன் மனோஜே, நான் அடிக்கிறவன் சொல்ல, நீ அடிக்கிறியா, சரி நீ அடிக்கிற அடி, போ 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 போ, அடி 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 எடுத்து அடி அடி. இந்த வந்து போறீங்க நீ கொஞ்சம் பின்னாடி, ம் போ. அ
கிளைமேட் கொஞ்சம் மாறிடுச்சு. ஏன் மனோஜி கிளைமேட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, வெயிலே இல்லை, நல்லா க்ளீனாக இருக்குது. காய்ஸ் அங்கே வந்துட்டு மழை பெய்யுறது தெரியுதா, அது வந்து நம்ம பக்கத்தில் தான் சங்கிரி மலை தான். ஸோ நாங்கள் வந்து இப்போ கிளம்ப போகிற முக்கியமான வேலை இருக்காங்கள ஃபுல்லாக மழை இறங்கிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். பட்ட மீன் ஒரு ரெண்டு தான் பிடிச்சோம், பெரிய மீன் எதுவும் மாட்டு என்ன பெரிய மாட்டியிருக்கா? ஆ எங்கே அந்த மீன்லாம் பயில் இருக்கா? ஸோ ஓகே ஓகேங்களா. சரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சங்கிரி மலைக்கு ஃபுல்லாக மழை வந்துச்சு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு, இப்போ நல்லா மழை இறங்கிச்சு, நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ இந்த அண்டையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெயினி க்ளவுட்ஸ் தான் இருக்குது. ஸோ மனோஜ் நம்ம கிளம்புறது நல்லது. ஆ ஓகே அங்கே பாரு, ஒர்க்காக மலையே இப்போ பாரு இதாகிடுச்சு தெரியல. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிட்டு இதை அப்லோட் பண்ணிடுவோம். நல்லாவே மழை இறங்கிடுச்சு பார்த்தாலும் தெரியும். ஒரு மீன் மாட்டிட்டுன்னு சொல்றாரு. இருக்குதா இருக்குதா? ஆ விடுங்க, இப்போ மறுபடியும் கடிக்க எடுங்க, விடுங்க. இருக்கு 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 மாட்டிருக்கு மாட்டிருக்கு. ஆஹா பட்டதாங்க, சூப்பருங்க. மழை பாருங்க நல்லா சூப்பரா பெஞ்சிட்டு இருக்கு. போன்ல கிளே சரியா தெரியல, சார் அடிக்குது நமக்கு. டேய் இந்த போனுக்கு தள்ளிட்டு வர சாமி, கொஞ்சம் அண்ணா வந்து தொட சைஸ் மாட்டிச்சுங்கிறாரு. ஏய் ரெண்டு பட்டங்க, மொத மாதிரி ரெண்டு பட்ட, ரெண்டு ரெண்டா வருது, ரெண்டு ரெண்டா வருது. போடுங்க போடுங்க போடுங்க. போட்டீங்கன்னா வந்து மாட்டிக்கும் ரவீனே. பொட்ட மீனா இருக்கட்டும், கடுவு மீனா கழுட்டு கழுட்டு போடு போடு. மீன் இப்பதான் மாட்ட நேரம் கிளம்பலாம்னு சொல்லிட்டேன். சரி எடுத்து ஒரு தடவை பாத்துருவோம் சொல்லி எடுத்தான், பாப்போம். ஸோ நாங்கள் வரதே வந்து ஒரு தொட்ட சைஸ், ஒரு 5 கிலோ 6 கிலோவில் மாட்டும் தான் நாங்கள் எப்பயும் எதிர்பார்க்குறது. ஆனால் இன்னும் எங்களுக்கு அந்த இது வரல, எப்போ தான் அது மாட்டும் தெரில. நாங்களும் அதுக்காக தான் போட்டுக்கிட்டே இருக்கோம், பார்ப்போம். நாங்களும் செலவு மேலே செலவு பண்ணி அந்த ஒரு மீன் பிடிச்சி பார்த்தோம். சின்னது பிடிச்சாச்சு, ஒரு அளவுக்கு மீடியம் சைஸ் பிடிச்சாச்சு பாருங்கள். சின்ன பட்டை ரெண்டு, இது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், இந்த பட்டை எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இது இதுக்காக நாங்கள் செலவு பண்ணி இந்த மீன் பிடிக்கிறதுக்கு பண்ணுறோம், எங்களுக்கு வேண்டியதெல்லாம் வேறு. ஆனால் இதுதான் மாட்டுது, என்ன பண்ணுறது. சரி ஓகே, இத்துடன் வீடியோ நான் முடிக்கிறேன். மீண்டும் நாளை எடுக்கிற வீடியோவில் பார்ப்போம். சரி டைம் ஆச்சு. ஆ